ஒலிப்பீடியா வெளியிடும் ஒலிப்புத்தகம். கைதியின் பிரார்த்தனை. சிறுகதை. ஆசிரியர் கல்கி. குரல் பொன் கந்தசாமி. இம்மின்னூல் வெளியிட உதவிய விக்கி மூலம் தளத்திற்கு நன்றி. மின்னூல் உரிமம் உலகளாவிய பொதுக்கள உரிமம். ஒலிப்புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ். எல்லோரும் கேட்கலாம், பகிரலாம். பகிரும்போது படைப்பாளியின் பெயரை குறிப்பிட்டே பகிர வேண்டும். கைலாசம் மணிக்கு 35 மைல் வேகத்தில் போய்கொண்டிருந்தான். போய்கொண்டிருந்தது என்று முடித்து உங்களை திகைக்கச் செய்ய வேண்டுமென்று எனக்கு ஆசைதான். ஆனால் மலையை கதாபாத்திரமாக வைத்து எழுதும் திறமை இன்னும் எனக்கு வரவில்லை. மனிதர்களைத்தான் கட்டிக்கொண்டு அழ வேண்டியிருக்கிறது. அந்த பட்டிக்காட்டு சாலையில் அவ்வளவு துரித பிரயாணத்தை சாத்தியமாக செய்தது கைலாசம் ஏறியிருந்த புது மாடல் மோட்டார் வண்டிதான். வழியிலே அவன் கடக்கும்படியாக நேர்ந்த கிராமங்களில் வாழ்ந்த தெரு நாய்கள் மோட்டாரை தொடர்ந்து துரத்தி கிராமத்துக்கு வெளிப்புற முறையில் கொண்டு விட்டுவிட்டு திரும்பின. தாங்கள் துரத்தியதால் தான் அந்த பயங்கர பூதம் பயந்து ஓடிப்போனதாக அவற்றின் மனதிற்குள் எண்ணம். ஆனால் கைலாசம் இது ஒன்றையும் கவனித்ததாக தெரியவில்லை. அவனுடைய முகத்தை பார்த்தால் மோட்டார் எவ்வளவு வேகமாக ஓடிற்றோ அதைவிட பன்மடங்கு வேகமாக அவனுடைய உள்ளம் ஓடிக்கொண்டிருந்தது என்று தெரிய வந்தது. சட்டென்று வண்டி நின்றது. கைலாசம் வண்டியிலிருந்து கீழே இறங்கி நாட்புறமும் நோக்கினான். கிழக்கே கொஞ்ச தூரத்தில் ஒரு கிராமத்தின் கோவில் ஸ்தூபி தெரிந்தது. அதை பார்த்த கைலாசம் பெருமூச்சு விட்டான். மேற்கே பார்த்தான். சுமார் 10 மைல் தூரத்தில் திருச்சி மலைக்கோயிலும் அதற்கு சமீபத்தில் பொன்மலையும் தெரிந்தன. தெற்கேயெல்லாம் பசுமையான வயல்கள். வடக்கே மரம் அடர்ந்த ஒரு தோப்பு. அந்த தோப்புக்கு அப்புறத்தில் காவேரி ஆறு. கைலாசம் வண்டியை சாலையில் நிறுத்திவிட்டு அந்த தோப்பை கடந்து ஆற்றங்கரையை அடைந்தான். அங்கே மேல் துணியை விரித்து உட்கார்ந்து கொண்டான். அவன் உள்ளத்தில் பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டிருந்தது. கிழக்கே கொஞ்ச தூரத்தில் இருந்த கிராமத்துக்கு பெருமாள் புதூர் என்று பெயர். அவ்வூருக்கு போகலாம் என்ற எண்ணத்துடன் தான் கைலாசம் அந்த பக்கம் வந்தான். ஆனால் கிட்டத்தட்ட நெருங்கிய போது சந்தேகம் தோன்றிவிட்டது. போகலாமா அல்லது வந்த வழியே திரும்பி விடலாமா? 12 வருஷத்துக்கு முன்னால் ஒரு முறை அதே சாலை வழியாக அதே ஊருக்கு கைலாசம் போனதுண்டு. அப்போது அவன் 20 வயது வாலிபன். அந்த தடவை இரட்டை மாடு பூட்டிய பெட்டி வண்டியில் அவன் சென்றான். இன்னும் ஸ்திரீ புருஷர்கள் பலரும் வெவ்வேறு வண்டிகளில் வந்தார்கள். எல்லாரும் மறுநாள் பெருமாள் புதூரில் நடக்க இருந்த கைலாசத்தின் திருக்கல்யாண மகோத்சவத்துக்காக வந்தார்கள். அவர்களுடைய மாட்டு வண்டிகள் எல்லாம் இப்போது கைலாசத்தின் மோட்டார் நின்ற அதே இடத்தில் தான் வந்து நின்றன. எல்லாரும் இறங்கி காவேரி கரைக்கு வந்தனர். பெண் வீட்டார் அனுப்பியிருந்த சிற்றுண்டுகளை அருந்தினர். சிரிப்பும் விளையாட்டும் பரிகாச பேச்சுகளும் ஏக குதூகலமாயிருந்தன. சூரியாஸ்தமன சமயத்தில் கிராமத்தை அடைந்தார்கள். அதோ தெரிகிறதே, அந்த கோவிலில் தான் முதன் முதலில் இறங்கினார்கள். ஊரார் எல்லோரும் வந்து சர்க்கரை கற்கண்டு வெற்றிலை பாக்கு வழங்கிய பிறகு ஜானவாச ஊர்வலம் ஆரம்பமாயிற்று. ஊர்வலத்தின் போது அதற்கு 5 நாள் இரவு அதே குதிரை சாரட்டில் தன்னுடைய பிரிய நாயகி சகிதமாக ஊர்வலம் போவோம் என்று எண்ணி உடல் பூரித்ததெல்லாம் கைலாசத்துக்கு ஞாபகம் வந்தது. அடடா, என்னென்ன ஆகாச கோட்டைகள்! ஊர்வலம் சம்பந்திகளுக்காக ஏற்படுத்தியிருந்த ஜாகையில் வந்து முடிந்தது. கைலாசம் வீட்டினுள் சென்று ஊர்வல உடுப்புகளை விரைவாக களையத் தொடங்கினான். அவற்றை அவன் அணிந்திருந்த வரையில் அப்பாடா, கல்யாணம் என்றால் லேசு இல்லை, ரொம்ப கனமாய்த்தான் இருக்கிறது என்று அடிக்கடி எண்ணம் உண்டாயிற்று. அவன் காலர் நெக்டை இவற்றை அவிழ்த்து விட்டு கோட்டை கலட்டி கொண்டிருக்கின்றபோது விஷமத்தனமான பார்வையுடன் கூடிய ஒரு பெண் அங்கே வந்தாள். அவள் வேறு யாரும் இல்லை என்பதை அவன் தெரிந்து கொண்டு, மாப்பிள்ளை உமா உங்களிடம் இந்த கடிதத்தை ரகசியமாக கொடுக்க சொன்னாள் என்று கூறி ஒரு கடிதத்தை அவன் சட்டைப்பையில் திணித்து விட்டு ஓடினார். கைலாசத்துக்கு ஏற்பட்ட வியப்பும் ஆவலும் பரபரப்பும் சொல்ல முடியாது. மயிர்கூச்சல் எரிந்தது. நெஞ்சை என்னவோ செய்தது. விளக்கண்டை சென்று பார்த்தான். மேல் உரையில் MRRYTP கைலாசம் என்று பெண் கையெழுத்தில் இங்கிலீஷில் எழுதி இருந்தது. உள்ளே இருந்த கடிதத்தை எடுத்து படித்தான். ஐயா, தங்களை விவாகம் செய்து கொள்ள எனக்கு இஷ்டமில்லை.
என்னுடைய மனம் இன்னொருவர் மேல் சென்றுவிட்டது. என்னை நீங்கள் மணந்து கொண்டால் நம் இருவருடைய வாழ்க்கையிலும் துன்பம்தான் குடிகொண்டிருக்கும். காதல் இல்லாத கல்யாணத்தினால் என்ன பயன்? இப்படி கூமா படித்து கொண்டிருக்கும் போதே விளக்கு வீடு எல்லாம் சுழல ஆரம்பித்தன. இரண்டு மூன்று நிமிடம் பிரமை கொண்டவன் போல இருந்தான் கைலாசம். அப்புறம் பல்லை கடித்து கொண்டு ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தவன் போல் விரைவாக சென்றான். கைலாசத்துக்கு தகப்பனார் இல்லை. இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்தவரும் நடத்தி வைக்க வேண்டியவரும் அவனுடைய தாய் மாமன் தான். அவரிடம் சென்று, மாமா, பெண்ணின் தகப்பனாரிடம் ஒரு முக்கியமான காரியம் பேச வேண்டும், அதற்கு பிறகுதான் இந்த கல்யாணம் நிச்சயம் என்று சொல்லி அழைத்து சென்றான். பெண்ணின் தகப்பனாரிடம் போனதும், ஐயா, தங்கள் மகளிடம் ஒரு நிமிஷம் நான் தனிமையில் பேச வேண்டும், அவளிடம் ஒரு வார்த்தை கேட்டுவிட்டுத்தான் கல்யாணத்துக்கு சம்மதிப்பேன் என்று கூறினான். அவர், முன்னாலேயே இதை செய்திருக்க வேண்டியதே. இன்று பெண்ணை பார்ப்பது சம்பிரதாய விரோதம், ஆனாலும் பாதகமில்லை, உங்கள் இஷ்டப்படியே ஆகட்டும் என்று கூறி அவ்வாறே ஏற்பாடும் செய்தார். கைலாசம் இருந்த அறைக்கு உமா வந்ததும் அவன் அவளை அப்படியே இழுத்து விழுங்கி விடுபவன் போல ஒரு பார்வை பார்த்தான். பிறகு கடிதத்தை நீட்டி, இந்த கடிதம் நீ எழுதியது தானா என்று கேட்டான். ஆமாம் என்று தழுதழுத்த குரலில் பதில் வந்தது. ரொம்ப சந்தோஷம், நீ உன் மனதிற்கிணைந்த புருஷனையே மணந்து கொள். அம்மா, அதற்கு குறுக்கே நிற்கும் பாவத்தை நான் கட்டிக்கொள்ள தயாராக இல்லை என்று கூறிவிட்டு மணப்பெண்ணை மறுமுறை பார்க்கவும் செய்யாமல் வெளியே வந்தான். நேரே பெண்ணின் தகப்பனாரிடம் போய், ஐயா, தங்களுடைய பெண்ணை மணக்க எனக்கு விருப்பமில்லை, தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று கூறிவிட்டு உடனே வெளியே வந்து வண்டியை போட்டச் சொன்னார். ஏக அல்லோகலம் அல்லோலகலம், யாரோ என்னென்னவோ சொல்லி பார்த்தும் பயன் ஏற்படவில்லை. கைலாசம் ஒரே பிடிவாதமாயிருந்தான். தன்னுடைய பிடிவாதத்துக்கு சமாதானம் காரணம் எதுவும் சொல்ல உறுதியாக மறுத்துவிட்டான். இஷ்டமில்லை என்றால் விட்டுவிடுங்கள், அவ்வளவுதான். இவ்விஷயத்தில் பெண் வீட்டாருக்கு ஏற்பட்ட அசௌகரியத்துக்குத்தான் சிறிதும் பொறுப்பாளி அல்ல என்பதில் அவனுக்கு சந்தேகம் இருக்கவில்லை. கைலாசம் திருச்சியில் படித்து கொண்டிருக்கையில் பெருமாள் புதூரில் இருந்த தன்னுடைய தாய்மாமன் வீட்டுக்கு அடிக்கடி வருவதுண்டு. அந்த காலங்களில் சில சமயம் எதிர் வீட்டில் இருந்த உமாவை பார்த்திருந்தான். ஆகவே கல்யாண பேச்சு வந்தபோது பெண் பிடித்திருப்பதாக சொல்லிவிட்டான். பெண்ணின் தகப்பனார் படித்த மனிதர், ரிட்டையரான உத்தியோகஸ்தர், அத்துடன் தியாசபிக்கல் சொசைட்டியைச் சேர்ந்தவர். ஆகவே அவர் கட்டாயம் தம்முடைய பெண்ணின் சம்மதத்தை கேட்டிருப்பார் என்று எதிர்பார்த்தார். அவர் அப்படி செய்யவில்லை என்றார். இவனா அதற்கு ஜவாப்தாரி? இரவுக்கிரவே திரும்பி ஊருக்கு போன கைலாசம் அங்கே ஒரு நாள் கூட தங்கவில்லை. ஒருவரிடமும் விவரம் தெரிவிக்காமல் பம்பாய்க்கு புறப்பட்டு சென்றான். அங்கே ஒரு கம்பெனியில் வேலைக்கு அமர்ந்து தன்னுடைய திறமை காரணமாக கூடிய சீக்கிரம் மேனேஜர் பதவிக்கு வந்தான். ஏராளமாக பணம் சம்பாதித்தான். இடையில் சத்தியாகிரக இயக்கத்தில் ஈடுபட்டு சிறை புகுந்து காங்கிரஸ் கூட்டங்களில் புகழடைந்தான். எல்லா வகையிலும் அவனுடைய வாழ்க்கை திருப்திகரமாக இருந்ததென்றே சொல்ல வேண்டும். ஆயினும் மனசாந்தி மட்டும் ஏற்படவில்லை. மாப்பிள்ளை அழைத்து அன்று இரவில் நடந்த எதிர்பாராத நாடகம் மனதை விட்டு அகலவே இல்லை. தன்னுடைய கேள்விக்கு பதிலாக ஆமாம் என்று தழுதழுத்த குரலில் கூறிய உமாவின் உருவம் அவன் மனக்கண் முன் அடிக்கடி தோன்றி வந்தது. வேறு விஷயங்களில் கவனத்தை செலுத்தி இதை மறக்க எவ்வளவோ முயற்சி செய்தும் கைகூடவில்லை. ஞாபகம் வந்தபோதெல்லாம் ஐயோ இதென்ன ஜென்மம் என்று வாழ்க்கையிலேயே வெறுப்பு உண்டாகும். பம்பாய் சென்று 12 வருஷங்களுக்கு பிறகு சொந்த நாட்டை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் உண்டாயிற்று. 6 மாதம் லீவு வாங்கி கொண்டு அங்கிருந்தே மோட்டாரில் யாத்திரை கிளம்பினான். திருச்சி வந்தபோது ஏனோ பெருமாள் புதூருக்கு போக வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. எவ்வளவுதான் முயன்றும் அந்த ஆவலை அடக்கம் இதற்கு முடியவில்லை. ஆனால் பெருமாள் புதூருக்கு கிட்டத்தட்ட வந்துவிட்ட போது மனக்குழப்பம் உண்டாயிற்று. அவள் இந்த ஊரில் இருக்கப் போவதில்லை, இருந்தாலும் யாரோ ஒருவனை கல்யாணம் செய்து கொண்டிருப்பார், 4-5 குழந்தைகள் பிறப்பதற்கு காலமாயிற்று. சரி, இந்த நினைவே சகிக்க முடியவில்லை. நேரில் பார்த்து எப்படி சகிப்பது? மேலும் அங்கே போய் யாரையாவது விசாரிக்க வேண்டும், தான் இன்னான் என்று சொல்ல வேண்டியிருக்கும் வேண்டும் அல்லவா? பழைய கதையை உடனே எல்லோரும் சொல்ல ஆரம்பிப்பார்கள், காரணம் கேட்பார்கள். வேண்டாம் வேண்டாம், பேசாமல் திரும்பி போவது தான் சரி. இவ்வாறு தீர்மானித்து மேல் துணியை உதறி எடுத்துக்கொண்டு எழுந்திருந்தார். தலையில் படார் என்று ஒரு அடி, கழுத்தில் கும் என்று ஒரு குத்து. கைலாசம் தலை குப்புற கீழே விழுந்தார். தெரியுமா, பேசாமல் உன்னுடைய உடுப்பை கழட்டி கொடுத்து விடு. கொடுத்து விட்டால் உன்னை ஒன்றும் செய்யவில்லை. ஏதாவது தகராறு பண்ணினாயோ அப்படியே மென்னியை திரிய ஆற்றில் போட்டு விடுவேன் என்னும் சொற்கள் கைலாசத்தின் செவியில் விழுந்தன.
தலையில் விழுந்த அடியினால் கலக்கமடைந்திருந்த அவனது மூளை சிறிது சிறிதாக தெளிவு பெற்றது. முன்னொரு தடவை இதே விதமாக மண்டையில் அடிபட்டு அவன் புத்தி கலங்கியதுண்டு. அது சட்டம் மீறி உப்பு எடுக்க சென்றபோது போலீஸ் தடியினால் ஏற்பட்ட அடி. அச்சமயம் அவனுக்கு சுமரணை வந்தபோது காதிலே வந்தே மாதரம், மகாத்மா காந்திக்கு ஜே என்னும் கோஷங்கள் ஒலித்தன. இப்போது அதெல்லாம் ஒன்றுமில்லை என்றும் இது வேறு சங்கதி என்றும் உணர்ந்தான். கண்ணை திறந்து பார்த்தான். சிறை உடை தரித்த ஒருவன் தன் மார்பின் மேல் ஒரு காலை வைத்து அமுக்கிக் கொண்டிருப்பது தெரிந்தது. அடுத்த நிமிஷம் கைலாசமும் கைதியும் காவேரி கரையில் கட்டி புரண்டு கொண்டிருந்தார்கள். இப்படி எவ்வளவு நேரம் சென்றது என்பது கைலாசத்துக்கு தெரியாது. திடீரென்று போலீஸ் ஊதுகுழலின் சத்தம் கேட்டது. பிறகு பூட்ஸ் அணிந்த காலடி சத்தம். அடுத்த கணம் தன்மேல் உட்கார்ந்து அமுக்கிக் கொண்டிருந்த பூதம் எழுந்திருந்து விட்டது என்பதை கைலாசம் உணர்ந்தான். அவனும் எழுந்து நின்று சுற்றுமுற்றும் பார்த்தான். போலீஸ்காரர்கள் இருவர் கைதிக்கு விலங்கு போட்ட தயாராகியிருந்தார்கள். அதைவிட அவனுக்கு ஆச்சரியம் அளித்த மற்றொரு காட்சியையும் கண்டான். மென்னியை திருகி காவேரியில் போடுவேன் என்று அவனை பயமுறுத்திய முரட்டு பூதம் இப்போது கண்ணிலே நீர் பெருக்கிக் கொண்டிருந்தது. கைதி திடீரென்று கீழே விழுந்து கைலாசத்தின் கால்களை பிடித்து கொண்டான். சுவாமி, நீங்கள் தான் எனக்கு ஒரு ஒத்தாசை செய்ய வேணும் என்று கூறி விம்மி விம்மி அழத் தொடங்கினான். அதை கண்டு போலீஸ்காரர்கள் கூட சிறிது தயங்கி நின்றார்கள். அந்த முரட்டு பேயினட்டம் பட்ட அடியினால் கைலாசத்துக்கு உடம்பு முழுவதும் இன்னும் வலித்து கொண்டிருந்தது. ஆயினும் அவன் இப்போது காட்டிய துக்கமானது கைலாசத்தின் உள்ளத்தை இலக்கிவிட்டது. கடைசியில் அவன் என்ன உத்தாசை வேண்டும் என்று சொல்லு, முடியுமானால் செய்கிறேன் என்றான். சுவாமி, உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டாகும். உங்கள் குழந்தை குட்டிகளை பகவான் காப்பாற்றுவார். அதோ தெரிகிறதே கோவில், அதுதான் பெருமாள் புதூர். அங்கே கைகோளார் தெருவில் மருதமுத்து வீடு என்று கேட்டால் சொல்வார்கள். அந்த வீட்டில் தாயில்லா குழந்தைகள் 3 பேர் இருக்கிறார்கள். என் பெண்டாட்டி சாகும்போது பாவி என்னிடம் குழந்தைகளை ஒப்படைத்து அவற்றை காப்பாற்றுவதாக சத்தியம் வாங்கி கொண்டு போனாள். இங்கே மருதமுத்து அழத் தொடங்கினான். பிறகு சமாதானம் அடைந்து மேலே சொன்னான். ஐயோ, பாலும் குடியினால் கெட்டுப்போனேன் நான். போன வருஷம் தீபாவளி என்று ஊர் குழந்தைகள் எல்லாம் புது துணி உடுத்தி பட்டாசு கொளுத்தி சந்தோஷமாக இருந்தார்கள். என் குழந்தைகள் மட்டும் அழுது கொண்டிருந்தன. அடுத்த தீபாவளிக்கு உங்களை நான் இப்படி வைப்பதில்லை என்று சத்தியம் செய்து கொடுத்தேன். நாளைக்கு தீபாவளி, அவர்களை நான் பார்க்கவே மாட்டேன் என்று மறுபடியும் விரும்பினான். கைலாசத்துக்கு இப்போது ஒருவாறு விஷயம் புரிந்தது. அலாதே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பெருமாள் புதூருக்கு போய் உன் குழந்தைகளை பார்க்க வேண்டுமா என்று கேட்டான். மருதமுத்து போலீஸ்காரர்களை திரும்பி பார்த்து ஒரு கும்பிடு போட்டுவிட்டு தன்னுடைய மோவாய்க்கட்டையையும் கன்னத்தையும் 2 தடவை தட்டினார். அவனுடைய வாயில் இருந்து 3 கால் ரூபாய்கள் கையில் விழுந்தன. அவற்றை கைலாசத்தினரும் கொடுத்து விட்டு சொன்னான். சுவாமி, இந்த பணத்திற்கு பட்டாசு கட்டும் மத்தாப்பும் வாங்கி குழந்தைகளிடம் கொடுங்கள். உங்கள் அப்பன் அனுப்பினான் என்று சொல்லுங்கள். இன்னும் 2 மாதத்தில் வந்து விடுவான் என்று சொல்லுங்கள். சொல்வீர்களா சுவாமி? கைலாசத்தின் கண்களில் ஜலம் துளித்தது. அவனுக்கு சிறை அனுபவம் உண்டாததால் சிறைச்சாலையில் மேற்படி 3 கால் ரூபாய்களை சேர்க்க மருதமுத்து எவ்வளவு சிரமப்பட்டிருக்க வேண்டும் என்பதை அறிந்திருந்தான். சிறைக்குள்ளே 1 கால் ரூபாயும் 1 பவுனுக்கு சமானம். அவற்றை அவன் வாங்கி கொண்டு, அப்பா, கட்டாயம் அப்படியே செய்கிறேன், நீ கவலைப்படாதே என்று உறுதி கூறினான். சுவாமி, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நினைவாக ஒரு ஊசிக்கட்டு வாங்கி கொண்டு போங்கள் என்றான் கைதி. இதுவரை பொறுத்திருந்த போலீஸ்காரர்கள் இப்போது பொறுமை இழந்தவர்களாய், போதும் நாடகம், கிளம்பு என்று சொல்லி கையில் விலங்கை பூட்டி இழுத்து சென்றார்கள். போலீஸ்காரர்களும் கைதியும் மறைந்ததும் கைலாசத்துக்கு இதெல்லாம் உண்மையா கனவா என்று சந்தேகம் வந்துவிட்டது. கையில் இருந்த 3 கால் ரூபாய் நாணயங்கள் கனவு என்று உண்மை என்பதை வற்புறுத்தின. பெருமாள்புதூரை தேடித்தான் வந்த நோக்கம் என்ன, இப்போது போகும் காரியம் என்ன என்பதை எண்ணிய போது அவனை அறியாமல் சிரிப்பு வந்தது. ஆயினும் வாக்குறுதி கொடுத்தாய்விட்டது, போகத்தான் வேண்டும். 10 நிமிஷத்துக்கெல்லாம் பெருமாள்புதூர் வாசிகள் தங்கள் ஊர் சாலைப்புறத்தில் தீபாவளிக்கென்று வைத்திருந்த பட்டாசு கடையில் ஒரு மோட்டார் வண்டி வந்து நிற்பதை அறிந்து அதிசயம் அடைந்தார்கள். மோட்டாரில் வந்த பெரிய மனிதர் கேவலம் 3/4 ரூபாய்க்கு பட்டாசுகளும் மத்தாப்புகளும் வாங்குவதை பார்த்து அவர்களுடைய ஆச்சரியம் அதிகமாயிற்று. முதலிலேயே தன்னுடைய சொந்த பணத்தை கொண்டு இன்னும் அதிகம் வாங்கலாம் என்று கைலாசம் நினைத்தான். ஆனால் அப்படி செய்வது ஏதோ தெய்வத்துக்கு அபகாரம் செய்வது போகலாகும் என்று அவனுக்கு தோன்றியது. தகப்பனுக்கும் மக்களுக்கும் இடையே தான் பிரவேசிப்பது பாவம் என்று எண்ணினான். எனவே அந்த 3/4 ரூபாய்க்கு வெடிவகையாடாக்கள் வாங்கி கொண்டு கைகோளார் தெருவுக்கு வழி விசாரித்து சென்றான். அங்கே மருதமுத்து வீட்டை கண்டுபிடிப்பது மிகவும் கஷ்டமாக இருந்தது.
ஏனெனில் மோட்டாரில் வந்திருக்கும் பிரபு கேவலம் கேடி மருதமுத்துவின் வீட்டை தேடி வந்திருப்பார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. எவரெவரோ வீட்டை காட்டினார்கள். கடைசியில் அந்த கேடி மருதமுத்துவின் வீட்டை அடைந்தபோது வீட்டுக்குள்ளே கைலாசம் பார்த்த காட்சி வாசற்படியில் அவனை திகைத்து நிற்கும்படி செய்தது. ஏழ்மை நிலையில் இருந்த குழந்தைகள் நால்வர் உயர்குலத்து மங்கையை ஒருத்தியை சுற்றி நின்றார்கள். அவள் ஒரு மூட்டையில் இருந்து துணிமணிகளை எடுத்து அக்குழந்தைகளுக்கு ஒவ்வொன்றாய் கொடுத்து கொண்டிருந்தார். அந்த மங்கையார் 12 வருஷத்திற்கு முன் பார்த்த உமாவின் உருவம் கைலாசத்தின் மனக்கண் முன் நின்றது. இவள் அவள் தமக்கையா என்ன? இல்லை இல்லை, அவளேதான். சில நிமிஷத்துக்கெல்லாம் உமா திரும்பி பார்த்தாள். ஒரு கணம் அவளுடைய கண்களில் ஆச்சரியம் தோன்றிற்று. பின்னர் அக்கண்களில் இயற்கை அமைதி கொண்டது. சற்று நேரம் இருவரும் சும்மா இருந்தார்கள். பிறகு உமாவின் முகத்தில் தோன்றிய கேள்விக்கு பதில் கூறுவது போல், கைலாசம், இந்த குழந்தைகளின் தகப்பன் இவர்களுக்கு பரிசு அனுப்பினான், அவற்றை கொண்டு வந்தேன் என்றான். தகப்பன் என்றதும் குழந்தைகள் கைலாசத்தை வந்து சுற்றி கொண்டன. ஆச்சரியமும் பயமும் ததும்பிய கண்களுடன் அவனை கண்கொட்டாமல் பார்த்தன. கைலாசம் திரும்ப மோட்டாருக்கு சென்று அங்கிருந்த சிறு மூட்டையை எடுத்து வந்து பட்டாஸ் கட்டுகளையும் மத்தாப்பு பெட்டிகளையும் அவர்களிடம் கொடுத்தான். உமா கொடுத்து துணிமணிகளை வாங்கி கொண்ட போதெல்லாம் சாதாரணமாக இருந்த குழந்தைகள் முகத்தில் இப்போது குதூகலம் ததும்பிட்டு, ஐயா, நீங்கள் எங்கள் அப்பாவை பார்த்தீங்களா என்று மூத்த பெண் தயக்கத்துடன் கேட்டார். ஆமாம் அம்மா, இதெல்லாம் அவர் கொடுக்க சொன்னார் என்றான் கைலாசம். அப்பா எப்போ வருவாங்க என்று மறுபடியும் அவள் கேட்டபோது கண்களில் ஜதம் ததும்பிட்டு, இன்னும் 2 மாதத்தில் கட்டாயம் வந்து விடுவாரம்மா. அதற்கு பின் அந்த பெண் ஒன்றும் கேட்கவில்லை. எல்லா குழந்தைகளும் பட்டாசு மத்தாப்புகளில் கவனம் செலுத்தின. நான் போய் வருகிறேன் என்று கைலாசம் உமாவை பார்த்து சொன்னான். அவள் 1 நிமிஷம் தயங்கிய பிறகு, இந்த குழந்தைகள் விஷயத்தில் இவ்வளவு சிரத்தை எடுத்து கொண்டீர்களே, இவர்களுடைய தகப்பன் வரும் வரையில் இவர்களை காப்பாற்ற ஏதாவது வழி செய்து விட்டு போங்கள் என்றாள். அவர்களை ரசிக்க தேவியே தான் இங்கே இருக்கிறாளே, அவர்களுக்கு என்ன குறை? அந்த தேவியின் ரட்சணை இனிமேல் அவர்களுக்கு இல்லை. ஏன் அப்படி? 12 வருஷ காலமாக அவள் யாரை குறித்து தவம் செய்தாலோ அந்த தேவன் இன்றுதான் பிரசன்னமாயிருக்கிறார். அவருக்கு மனமிருந்து அழைத்து போனால் அவருடன் போவேன். அவர் மறுபடியும் என்னை விட்டு சென்றால் மனிதர்கள் யாரும் முடிவாக செல்லுமிடம் செல்வேன். கைலாசத்துக்கு மயிர்கூச்சல் எடுத்தது. இவள் என்ன சொல்கிறாள்? யாரை குறித்து சொல்கிறாள்? கொஞ்சம் விளங்கும்படி சொன்னால் நன்றாயிருக்கும் என்றாள். வீட்டுக்கு வந்தால் சொல்கிறேன், இந்த குழந்தைகள் இங்கே சந்தோஷமாயிருக்கட்டும். வீட்டிற்கா என்று கைலாசம் தான். வீட்டில் என்னை தவிர என் தாயார் தான் இருக்கிறார், வேறு யாரும் இல்லை. 12.5 வருஷத்துக்கு முன்னால் கட்டிப்போன கல்யாணத்துக்கு முதல் நாள் இரவு ஊர்வல உடையை கூட முழுதும் களையாமல் எந்த வீட்டிற்குள் கைலாசம் பிரவேசித்தானோ அதே வீட்டிற்குள் இன்று மாலை மறுபடியும் நுழைந்தான். அம்மா, விருந்தாளி வந்திருக்கிறார் என்று உமா வாசற்படி நுழைந்ததும் கூறினார். கொஞ்சம் வயதான ஸ்திரீ ஒருத்தி வந்து கைலாசத்தை உற்று பார்த்தாள். பார்த்த ஞாபகம் இருக்கிறது, நன்றாய் ஞாபகம் இல்லை என்று கூறி அப்புறம் ஏதோ சொல்ல ஆரம்பித்து நிறுத்திவிட்டாள். என் பெயர் கைலாசம் என்றான். உடனே அந்த அம்மாவின் கண்களில் நீர் வழிய ஆரம்பித்தது. என் பெண்ணின் தவம் வீண் போகவில்லை, பகவானே நீர்தான் துணை என்று தழுதழுத்த குரலில் கூறினார். பிறகு உமாவை பார்த்து, சற்று நேரம் பேசிக்கொண்டிரு அம்மா, 1 நிமிஷம் சமையல் செய்து விடுகிறேன் என்று கூறிட்டு சென்றாள். கைலாசத்தின் நெஞ்சு வெடித்து விடும்போது இருந்தது. மனக்குழப்பமோ சொல்ல முடியாது. வீட்டுக்கு வந்தால் ஏதோ சொல்லுவதாக கூறியபடியே தான் வந்தேன் என்றான். ஞாபகம் இருக்கிறது, எப்படி சொல்வது என்று தெரியவில்லை. கதை மாதிரி சொல்லலாம் அல்லவா? எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். இந்த ஊரிலே துர்பாக்கியசாலியான ஒரு பெண் இருந்தார். அவளுக்கு அவள் பெற்றோர் தக்க வரனை தேடி கல்யாணம் நிச்சயம் செய்திருந்தார்கள். கல்யாணத்துக்கு முதல் நாள் இரவு மாப்பிள்ளையும் அவரைச் சேர்ந்தவர்களும் வந்து சேர்ந்தனர். அந்த பெண் தனக்கு புருஷனாக வரப்போகிறவருக்கு ஒரு கடிதம் எழுதி தன் தோழியிடம் கொடுத்து அனுப்பினாள். அப்படி அவள் செய்தது தவறுதான். ஆனால் அது அவ்வளோ பெரிய தவறு என்று அவள் அப்போது நினைக்கவில்லை. மாப்பிள்ளை அந்த கடிதத்தை பார்த்து கோபித்து கொண்டு அன்று இரவே போய்விட்டாள். அந்த பெண் தன்னுடைய செயலால் நேர்ந்த விபரீதத்தை அறிந்தபோது துயரக்கடலில் ஆழ்ந்தாள். தன்னைத்தானே நொந்து கொண்ட போதிலும் தான் செய்த தவறை வெளியே சொல்ல வெட்கி பேசாமல் இருந்தாள். ஆனால் வேறு கல்யாணத்தை பற்றி பேச்சு வந்தபோது தகப்பனாரிடம் உண்மையை ஒப்புக்கொள்ள நேர்ந்தது. தன் மனதிலே வரிந்து ஒருமுறை நிச்சயமானவரை தவிர வேறு யாரையும் மணக்க மாட்டேன் என்று கண்டிப்பாய் சொல்லிவிட்டாள். அவள் தகப்பனார் அதே மாப்பிளையை பற்றி மறுபடியும் விசாரித்தார். ஆனால் அவர் உடனே ஊரை விட்டு போய்விட்டார் என்றும் அவரை பற்றி யாருக்கும் ஒரு தகவலும் தெரியாது என்றும் செய்தி கிடைத்தது. ஆனால் அந்த பெண் மட்டும் நம்பிக்கை இழக்கவில்லை.
தன்னுடைய இருதயத்தில் உண்மை அன்பு இருந்தபடியால் என்றைக்காவது ஒரு நாள் அவர் திரும்பி வருவார் என்று நம்பியிருந்தார். ஒரு வருஷமல்ல, இரண்டு வருஷமல்ல, 12 வருஷங்கள் அந்த நம்பிக்கையுடன் கழித்தாள். அவள் அனுப்பிய கடிதத்தில் என்ன எழுதியிருந்தது என்று சொல்லவில்லையே என்று கைலாசம் கேட்டான். அந்த கடிதமே இருக்கிறது, இதோ கொண்டு வருகிறேன் என்று உமா எழுந்திருந்து சென்று ஒரு மிக பழைய பழுப்படைந்த காகிதத்தை கொண்டு வந்து தந்தாள். அதில் பின்வருமாறு எழுதியிருந்தது: என் உயிருக்குயிரான பிராணநாதருக்கு, நான் இதை எழுதுவது தவறாயிருந்தால் தயவு செய்து மன்னிக்கும்படி பிரார்த்திக்கிறேன். தாங்கள் கல்யாணத்திற்கு கதர்வேஷ்டி தான் வேண்டும் என்று சொல்லி அப்படியே வாங்கியிருப்பதாக தெரிகிறது. இதை பற்றி என் தோழிகள் எல்லாம் என்னை பரிகாசம் செய்கிறார்கள். கோணிச்சாக்கு மாப்பிள்ளை என்று சொல்கிறார்கள். ஆகையால் தாங்கள் என் மேல் கருணை கூர்ந்து ஃபஸ்ட்டு வேஷ்டியே வாங்கி கொள்ளும்படி வணக்கமாய் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு அடியாள் உமா. கைலாசம் அதை 2 தடவை 3 தடவை படித்துவிட்டு முகத்திலே திகைப்புடன், இது என்ன, நான் படித்த கடிதம் இதுவல்லவே என்றான். நான் எழுதிய கடிதம் இதுதான், ஆனால் நீங்கள் படித்த கடிதம் வேறு. அதை நீங்கள் மேல் கவருடன் காட்டி கேட்டதால் மேல் விலாசத்தின் எழுத்தை பார்த்துவிட்டு நான் எழுதியதுதான் என்று சொல்லிவிட்டேன். நீங்கள் அப்பால் போனதும் உரையை பிரித்து பார்த்தபோது தான் விஷயம் தெரிந்தது. என் தோழி விஷமத்துக்காக ஒரு நாவலிலிருந்து அந்த மாதிரி எடுத்து உங்களிடம் கொடுத்து விட்டான். அதை படித்ததும் அப்போது எனக்கு ஏற்பட்ட திகைப்பில் இன்னது செய்வதென்று தோன்றவில்லை. நீங்களோ உடனே போய்விட்டீர்கள். பகவானே, அந்த நாட்களில் நான் அனுபவித்த வேதனையை நினைத்தால் இப்போதும் உடல் நடுங்குகிறது. அடடா, என்ன அநியாயம்! அந்த விஷமாக்கார பெண் அப்படிப்பட்ட காரியம் ஏன் செய்தாள்? பாவம், அவள் பட்ட துன்பமும் கொஞ்சமில்லை. தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டு அழு அழு என்று அழுதாள். என்னுடைய அசல் கடிதத்தை திருப்பி கொடுத்தாள். ஆனால் அப்போதும் சரி இப்போதும் சரி அவள் பேரில் எனக்கு கோபமே கிடையாது. நான் உங்களை கதர்கட்டி கொள்ள வேண்டாம் என்று எழுதியதற்கு தண்டனையாக ஏற்பட்டதுதான் என்னுடைய துன்பம் என்று கருதி வந்தேன். அதற்கு பிராயச்சித்தமாக அந்த வருஷம் முதல் ஒவ்வொரு தீபாவளிக்கும் ஏழைகளுக்கு கதர்வேஷ்டி இனாம் அளித்து வருகிறேன். இந்த வருஷம் வாங்கிய கதர்வேஷ்டியில் தற்செயலாக ஒரு ஜோடி மிகுந்திருந்தது. மருதமுத்து மகாராஜனாயிருக்க வேண்டும். அவன் சிறையில் இருந்து தப்பி ஓடி வந்திராவிடில் இன்று உன்னை நான் சந்தித்திருக்க மாட்டேன் அல்லவா என்றான் கைலாசம். அவன் 7 ஜென்மத்துக்கு மகாராஜனாயிருக்கட்டும். அவன் போன வருஷத்தில் எங்கள் வீட்டில் கண்ணம் வைத்து திருடிவிட்டு ஜெயிலுக்கு போயிராவிட்டில் இன்று அவன் குழந்தைகளுக்கு துணி வாங்கி கொண்டு நான் இங்கே வந்திருக்க மாட்டேன் என்றாள் உமா. 12 காலமாக தீபாவளி கொண்டாட்டம் இல்லாது இருந்த பெரிய வீட்டில் இந்த வருஷம் தடபுடலாக தீபாவளி உற்சவம் நடப்பதை பார்த்து பெருமாள் புதூர் வாசிகள் அளவில்லாத ஆச்சரியம் அடைந்தார்கள். கைலாசத்துக்கும் உமாவுக்கும் அந்த தீபாவளி எவ்வளவு சந்தோஷமாயிருக்கும் என்று சொல்லவும் வேண்டுமோ? ஆனால் அவ்வளவு நெடுங்காலம் பிரிந்திருந்து எதிர்பாராத முறையில் ஒன்று சேர்ந்த அந்த காதலர்களின் ஆனந்தம் கூட, அதே சமயத்தில் மருதமுத்துவின் மக்கள் ஒரு சீன வெடி சுட்டதில் அடைந்த இன்பத்துக்கு ஈடாகுமா என்பது சந்தேகம்தான்.